குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 16/7/2022 ஜேபி சிட்டி ஜோஹர் பாரு, அதாவது சிங்கப்பூர் மற்றும் மலேசியா பார்டர்ல ஒரு நாள் வகுப்பும், அதை தொடர்ந்து 24/7/2022 ஷாலா மலேசியால ஒரு நாள் வகுப்பு பரம்பூரில் யோகம் வகுப்பும் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ மலேசியாவை சார்ந்தவர்கள், மலேசியா பகுதியை சுற்றி உள்ளவர்கள் இங்க தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். இந்த வீடியோலயே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை காட்டுற மாதிரி, இப்ப ஆக்சுவலா நம்ம இருக்கிறது மலேசியா, ஆனா சிங்கப்பூர் இப்ப உங்களுக்கு நான் காட்ட போறேன். வாங்க ஒரு நிமிஷம் காட்டுறீங்க, வாங்க இங்க பாருங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மலேசியா, பட் இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல சில வீடுகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இடையில வாட்டர் இருக்கு, பேக் வாட்டர் இருக்கு, அந்த வாட்டருக்கு அந்த பக்கம் எல்லாமே சிங்கப்பூர் தான். இதனாலதான் வந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக கருதப்படுது இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா பார்டரா கருதப்படுது. சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க பஸ்ல டிராவல் பண்ணியே வந்துடலாம். ஸோ இதுவே வந்து சிங்கப்பூர் சிட்டிசன்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசாவே வந்து தேவையில்லை, மலேசியாவுக்குள்ள வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து கம்பல்சரி விசா எடுத்து தான் போகணும், ஃபிளைட்ல தான் போகணுன்ற அவசியம் கிடையாது, ரொம்ப சின்ன நாடு தான் அது. ஸோ இந்த பார்டர்ல வந்து ஆல்ரெடி வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட நம்ம எதனால வந்து இவ்வளோ பிரச்சனைகளை வந்து அதனால ஃபேஸ் பண்ணி நம்மளால அடுத்த கட்டம் போக முடியாமல் இருப்பதற்கு உண்டான காரணம் என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செல்ஃப் ரியலைசேஷன்னா என்னன்னா தன்னை அறிதல் அல்லது தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். முதல்ல தன்னை அறியணும். அறியறதுனா என்ன, தெரிஞ்சுக்கிறது, நம்ம யாருன்றது தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அப்புறம் உணரணும். இது என்னப்பா அறிதலுக்கும் அறிதலுக்கும் உணர்தலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். இப்போ வந்து கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கும்ன்றது அறிதல், கரண்ட்ல போய் கையை வைக்கிறது ஷாக் அடிச்சு தூக்கி போட்டுச்சுன்னா அது பேர் உணர்தல். என்னடா இவ்வளவு கொடூரமான எக்ஸாம்பிள் சொல்றானே நினைக்காதீங்க, உங்களுக்கு டக்குன்னு புரியணுன்றக்காக சொல்றேன். சோ தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து இதுதான். சோ அந்த வகையில பார்க்கும்போது தன்னை அறிந்தால்தான் ஒரு மனிதன் இந்த உலகம் எப்படி இது இயங்குதுன்றது தெரியும், இந்த பாடியோட மெக்கானிசம் எப்படி இயங்குதுன்றது தெரியும், இதெல்லாம் கடந்து இறைவன் யார் என்பது புரியும், நம்ம இந்த உலகத்துல இந்த பூமிக்கு வந்ததுக்கு உண்டான காரணமே அப்பதான் என்ன என்பது உங்களுக்கு புரியும். ரீசெண்டா கூட இப்ப நாசா வந்து ஒரு டெலஸ்கோப்ல வந்து ஒரு பல லட்சம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது அப்படின்ற போட்டோலாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க இதுலயே தெரிஞ்சுக்கணும், நாம் தனியாக இல்லை, ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு, ஏகப்பட்ட அண்டங்கள் இருக்கு, அதுல பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம சித்தர்கள் அன்னைக்கே சொல்லிட்டு போனதே, இன்னைக்குதான் வந்து சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்றாங்க ஒவ்வொரு விஷயமா. ஆனா அன்னைக்கு நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து ஞான திருஷ்டியில புருவ மத்தியத்துல நெற்றி கண்ணை திறந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து இங்கெங்க இது இது இருக்கு, இது எதை சாப்பிட்டா இந்த நோய் கியூர் ஆகும், இந்தந்த பிரச்சனை கியூர் ஆகும் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எல்லாருனாலையும் இது முடியும். காரணம் என்னவென்றால் இறைவனே அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவார், இறைவன் தானே எல்லாத்தையும் படைச்சது. அப்போ அந்த வகையில நீங்கள் தன்னை உணர வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம். சில பேர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போதும் சரி, நேரடி வகுப்பு வரும்போதும் சரி, இல்லைனா ஆன்லைன் கிளாஸ்லையும் சரி, ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் புரியுதுங்க, பட் இருந்தாலும் கூட இன்னும் ஈஸியா வந்து எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கணும், அதுக்கு நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, தன்னை அறியறதுன்றது வேற, தன்னை உணர்றதுன்றது வேற, முதல்ல வாழ்க்கைனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னா நான் சொல்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃப்ரீ டைம்ல உங்க ஏரியால பெரிய ஜிஹெச், அதாவது பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கின்றதோ நீங்கள் வேலை வெட்டி எல்லாம் இருந்தால் அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு நாள் லீவ் டைம்ல காலையில ஒரு 8 மணி இல்லை 9 மணிக்கு போங்கங்க. போய் நீ எங்க போகணும் அப்படின்னா வாசல்ல போய் நின்றுக்கணும், யாருக்கும் தொந்தரவு இல்லாம ஓரமா போய் நின்றுக்கிறீங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளெல்லாம் போயிடக்கூடாது. வெளியில வந்து நின்று எத்தனை ஆம்புலன்ஸ் அங்க வருதுன்னு பாருங்க, ஒவ்வொருத்தவங்க எப்படி கதறாங்கன்னு பாருங்க, வர்றவங்க எத்தனை பிரச்சனையோட வராங்கன்னு பாருங்க. ஒருத்தன் கை உடஞ்சு வருவான், ஒருத்தன் ரத்தம் ரத்த கலரியோட வருவான், ஒருத்தன் விஷம் குடிச்சிட்டு வருவான், ஒருத்தன் சாணி பவுடர் குடிச்சிட்டு வருவான், ஒருத்தன் வந்து தீராத வயிற்று வழியில வருவான், ஒருத்தன் வரும்போதே போனமா தான் வருவான். இதெல்லாம் கொஞ்சம் ஹிட்டிங்கா இருக்கும், பட் உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியணும் இல்ல, கடைசியில் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்ப இந்த ரூம்ல இப்ப நான் இருக்கிறேன்னா எனக்கு வேணுங்கிற எல்லாமே கம்ஃபர்ட்டா கிடைச்சிருச்சு அப்படின்னா வெளியில என்ன நடக்குதுன்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப நீங்க என்ன என்ன பண்ணணும், நீங்க நம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில எல்லா விஷயமும் கம்ஃபர்டபுளாக கிடைத்தாலும் கூட வெளியே வேற ஒரு உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்தை நீங்கள் அறிய முற்பட வேண்டும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த பிடிப்பு எல்லாமே குறையும், ஆசைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இவ்வளவுதான்டா வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு என்ன ஏதுன்றதே புரியும். இளவு வீட்டுக்கெல்லாம் ஏன் அதிகமா போக சொல்றாங்க அப்படின்னா அதுக்குண்டான காரணம் அதுதான், வாழ்க்கை இவ்வளவுதான் புரியும். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், ஐயோ இப்படி ஆகி போச்சேன்னு உங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கும்.
கார்ல வேகமா போயிட்டே இருப்பீங்க, ஒரு ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காவே கம்மியாகும், உங்க வாழ்க்கையில் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அதே போலதான் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயமாக செல்ல வேண்டும். பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா போங்க, உங்க ஏரியால இல்லைன்னா வேற எந்த ஏரியால இருக்குன்னு பார்த்து போங்க. அங்க போய் உங்களது டைமை நீங்க காலையில இருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 6-7 மணி நேரமா ஸ்பெண்ட் பண்ணுங்க, அங்கேயே சாப்பிடுங்க. அங்கேயே இருக்கக்கூடிய கேன்டீன்ல ஃபுட் வாங்கி சாப்பிடுங்க, வெளியில கூட வாங்கி சாப்பிட்டு அங்கே போய் நின்று பாருங்க, நீங்க தயவு செஞ்சு பாருங்க. அப்பதான் இந்த வாழ்க்கை வந்து எவ்வளவு ஈஸியா முடியுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். படார்னு போயிடும் உயிர், உயிர் போயிடுச்சு அப்படின்னா மேல போனீங்கன்னா எவ்வளவு பாவம் பண்ணேன், எவ்வளவு புண்ணியம் பண்ணேன் கேட்பான். எத்தனை கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்த, எத்தனை கார் வச்சிருந்த, எத்தனை பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணியிருந்த, நீ எவ்வளவு தூரம் ஊர் சுத்தின, எத்தனை வெளிநாடு போனா அங்கே கேட்க மாட்டார்கள். எவ்வளவு பாவம் செய்தாய், எவ்வளவு புண்ணியம் செய்தாய், இதை மட்டும்தான் கேட்பார்கள். சோ அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது தயவு செய்து இந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு முன்னாடி வாழ்க்கை இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருந்தா, இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருந்தான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நீங்கள் நிச்சயமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போதுதான் உங்களுக்கு வாழ்க்கையின் தத்துவம் என்ன என்பது புரியும். அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா போயிட்டு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு. இதுக்கப்புறம் உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.